இன்னைக்கு நாம ரொம்ப காரமான மற்றும் டேஸ்டான மட்டன் கறியை தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம எழினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் அரை கிலோ மட்டனில் ஒரு டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்ல எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போது 2 நறுக்குன்னா பச்சை மிளகா, 2 பொடி பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமாட்டிக்கு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். எந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து கண்ணாடி பதத்தில் வதக்குவோம், ஆனால் இன்றைக்கி நாம் அது கிட்டத்தட்ட கருகி போகிற நிலமை வரும்ல, அந்த நிலமை வர நம்ம அதை வதக்கிட்டோம். இப்போ 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழம், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் உப்பு. உங்களுக்கு மட்டன் மசாலா வேணாம் அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை நல்லா கிளறி விட்டுட்டேன். நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணதுனால நல்லா சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு. இப்போ அதை நல்லா கிளறிட்டு இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்த மட்டனை அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கை 4 நறுக்கி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் இதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் உருளைக்கிழங்கு போட்டு ட்ரை பண்ணது இல்லைன்னா இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப எம்மியா இருக்கும். அந்த கறி பதம் வர்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும், அதுக்காக தான் சொன்னேன். இப்போ ஒரு பிரஷர் குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சு 3 விசில் அடிக்க விட்டுருங்க. இல்ல மட்டன் நல்லா வேகணும்னா ஒரு 7 to 8 விசில் அடிக்க வச்சுட்டு நேல்வாக்கில் கீறின இஞ்சி, அதுக்கப்புறமாட்டிக்கு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமாட்டிக்கு கொஞ்சமாக கரம் மசாலா, நெய், கசூரி மேத்தி. கரம் மசாலா போட்டு தான் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா ஆரிகானா ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகானோனா வேறு ஒன்றும் இல்லை, ஓமவல்லி இலைகள் இருக்குல்ல அதை வெயிலில் காய வச்சது தான் ஆரிகானோ, அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி நீங்கள் இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு KFC சிக்கன் பாப்கார்ன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறமாட்டிக்கு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் போட்டிருக்கோம், அது மட்டும் இல்லை கீ ரோஸ்ட், சிக்கன் கீ ரோஸ்ட் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 4-5 ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது யாருக்கு நீங்கள் செஞ்சு தரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், நான் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி.